சாம்சங் பால் எல்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் புதிய தினசரி நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோட இந்த உடைய பெரிய காரியங்களை செய்வாராக நன்மையான இவுகளை அரளுவாராக நிறைய பேர் என்கிட்ட பேசும்பொழுது சொல்லுவாங்க பிரதர் நீங்க சொல்லுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது புஸ்தகங்களை படிக்கிறோம் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ப்ரோஜனமாக இருக்குது ஆனால் என்னமோ அந்த மனசை மாற்றவே முடியலை பிரதர் சில சுபாவங்களை மாற்றவே முடியலை சிலரை குறித்து இருக்கிற மனநிலைகளை மாற்றவே முடியலை மாற்றணும்னு தான் நினைக்கிறோம் அது என்னமோ தெரியலை அவங்கள பற்றி சிந்திக்க போன அவர்களை குறித்த வேறொரு விதமான ஒரு எண்ண நினைவு வருகிறது மாற்ற முடியலை சிலரை குறித்து இருக்கிற கோபத்தை நீக்க முடியலை சிலரை குறித்து வருத்தத்தை அகற்ற முடியலை சில தவறான காரியங்களில் இருக்கிற மன எண்ணங்களை நீக்க முடியலை ஒரு சிலரையும் குறிப்பிட்ட விதமாக பார்க்குற பார்வையை மாற்ற முடியலை அது என்னமோ அந்த மனம் கீழ்ப்படைய மாட்டேங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் மனம் சில நேரங்களிலே எளிதாக மாறுவதில்லை ஆனால் மனதை மாற்றுவதற்கு ஒரு வழி இருக்குது என்ன வழின்னு சொன்னால் மாறாத நம்முடைய மனநிலையை ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறதான் அதை நம்ம அட்மிட் பண்ணணும் அதை அக்னாலஜ் பண்ணணும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும் சில நேரத்தில் ஸ்கிப் பண்ணி போய்ட்டு ஆண்டுடைய சமூகத்தில் ப்ளைனாக ஆண்டு வரை என்னுடைய மனதை மாற்றும் அப்படி இல்லை எங்கே மாற்றணும் எதில் மாற்றணும் எந்தெந்த விஷயத்தில் மாற்றணும் அதையெல்லாம் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டு வரை குறித்து எனக்கு எந்த விதமான ஒரு கோபம் மனநிலை இருக்குது வெறுப்பு மனநிலை இருக்குது ஏன் சில நேரத்தில் பொறாமை மனநிலை கூட இருக்குது அதை ஆண்டவிட்ட சொல்லணும் சில விஷயங்களில் என்னுடைய மனம் வீக்காக இருக்குது தப்பாக சிந்திக்கிறேன் தப்பாக யோசிக்கிறேன் தப்பாக கற்பனை பண்ணுறேன் இதை ஆண்டவிட்ட விட்ட சொல்லணும் சில காரியங்களை மறக்க முடியலை ஆண்டவிட்ட சொல்லணும் மனம் மாறுவது மனதை குறித்த உண்மையான நிலைமைகளை ஆண்டவிடத்தில் சொல்லி கொண்டிருப்பதனுடைய விளைவாக அந்த மனமாற்றம் நிகழும் ஏனென்றால் ஆண்டு நம்முடைய உண்மை நிலையை சொல்ல 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 அந்த சொல்லுகின்ற அனுபவமே நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திறந்து பேசுகிறதுங்கிறது இதுதான் முதலாவது நம்முடைய மனதை நாம் அறிய வேண்டும் அந்த மனதை ஆண்டை சொல்ல வேண்டும் மனம் வந்து நாம் விரும்புகிற விதமாக வளையாது நாம் சிந்திக்கிற விதமாக செயல்படாது ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய நிலைமைகளை சொல்ல 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 நிச்சயமாக மாறும் உங்களுடைய கடினமான மனநிலை குறித்து ஆண்டவட்டத்தில் பேசுங்கள் ஒரு நாள் பேசினோம் மாறலையே ரெண்டாவது நாள் பேசினோம் மாறலையே இல்லை பேசிட்டே இருங்க உங்களுக்கு மாறும் நிச்சயமாக மாறிடும் உங்களுடைய மனதில் இருக்கிற பொறாமைகளை கண்டுபிடியுங்கள் உங்கள் மனதில் இருக்கிற கோபங்களை கண்டுபிடியுங்கள் உங்கள் மனதில் இருக்கிற தவறான ஆசைகளை கண்டுபிடியுங்கள் உங்கள் மனதில் இருக்கிற தவறான கற்பனைகளை கண்டுபிடியுங்கள் உங்களுடைய மனதில் இருக்கிறதான கௌரவ பிரச்சனைகளை கண்டுபிடியுங்கள் என் மனம் என் நிலை என் சிந்தனை என் தீர்மானம் என்று இருக்கின்ற சில காரியங்களை கண்டுபிடிங்கள் கண்டுபிடித்த ஆண்ட விடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரை இந்த விதமாக நான் இருக்கிறேன் அதை சொல்லிக்கொண்டே இருங்கள் சில காரியங்களை சொல்ல சொல்ல சொல்லத்தான் சரியாகும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது உங்களுடைய மனம் மாறிக்கொண்டு தான் இருக்கிறது அதை நீங்கள் நம்பணும் நீங்கள் மாறிட்டே இருக்கிறீங்க ஜெபம் பண்ணி முடித்த உடனே நான் எங்கே மாறப்போகிறேன் இது எங்கே மாறப்போகுது மனசில் மாற்ற முடியாது பிரதர் மாறாதையா மாறாது மனமும் குடமும் மாறாதுன்னு முன்னாடி ஒரு பாடல் உண்டு நிறைய பேர் மாறாமல் இருக்கிற ஒரு காரணம் என்ன தெரியுமா அவர்களுக்கு இல்லை நம்மால் நம்மை மாற்ற முடியாது ரைட்டு ஆனால் நம்மை மாற்றுக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி அவர் அவரோடு பேச பேச அவரோடு பழக பழக அவர்கள் காரியங்களை சொல்ல சொல்ல மாற்றங்கள் நீங்களும் நீங்களும் மாறுவீர்கள் உங்களுடைய மனநிலையில் மாறும் ஆண்டவரத்தில் பேசுங்கள் உண்மை மனதை அவற்றை காண்பீங்கள் மாற்றமடைவீர்கள் வாழ்க்கையில் ஏற்றமடைவீர்கள் ஆசிரியக்கப்படுவீர்கள்